குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரானடைன்ஸ் தீவுகளில் கவர்னர் ஜெனரல் டாம் சோசன் டவுகனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி, சுற்றுலா, கலாச்சாரம், உயிரி பல்லுயிர் பெருக்க ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆலோசனைக்கு பின்னர் அங்குள்ள பூங்காவிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் சந்தன மரக்கன்று ஒன்றை நட்டார். அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகம் புதிய பாதையில் பயணிக்க அனைத்து நாடுகளும் தத்தமது விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி செயல்பட வேண்டும் என கூறினார். உலகளாவிய அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பொதுவான விருப்பங்களுக்கு ஏற்ப இணைந்து பணியாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Where every country can express its legitimate interests. This can only happen by way of an expanded and better designed representation system in key global institutions. Madam Speaker, it is important, therefore, to ponder upon and examine whether the current world order with the United Nations and its institutions is adequately serving the global community in addressing these complex challenges. இதனையடுத்து வின்சென்ட் மற்றும் கிரானடைன்ஸ் தீவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரிடையே கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர், சிறிய நிலப்பரப்பை கொண்ட வின்சென்ட் மற்றும் கிரானடைன்ஸ் தீவு பொருளாதாரத்தில் சாதனை படைத்து வருவது பாராட்டத்தக்கது என்று கூறினார். அமைதியான வழியில் வளர்ச்சி என்ற பாதையில் பயணித்து கரீபிய நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் முன் உதாரணமாக இந்த நாடு விளங்குவதாக குடியரசுத் தலைவர் கூறினார். இந்திய சமுதாயத்தினர் இந்த தீவை தமது சொந்த நாடாக கருதி அதன் முன்னேற்றத்தில் பங்களித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினாா்.